எனது அன்பார்ந்த விவசாய மக்களே, தெக்குழவன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர், தமிழ் சொல்லணும் துல்லிய வேளாண்மை. அதில் ஒரு சிறு பகுதியாக ட்ரோன்ஸை பற்றி பார்க்கலாம். ட்ரோன்ஸோட பங்கு எப்படி அக்ரிகல்ச்சரில் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ட்ரோன்ஸ்னால் தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அதாச்சும் ஆள் இல்லா விமானங்கள் தான் தமிழில் ட்ரோன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை பற்றி சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு துல்லிய வேளாண்மைனா என்னென்னு இப்போ பார்த்துடலாம். துல்லிய வேளாண்மைன்றது ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம நார்மலாக நம்ம பண்ணுற விவசாயத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணணும். அது ரொம்ப அளவு, அதுக்கு கிராப்புக்கு தேவையை விட ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணணும். அதெல்லாம் இல்லாமல் இப்போ இந்த கிராப்புக்கு இவ்வளோ தான், அதாவது இந்த பயிருக்கு இவ்வளோ தான் தேவை அப்படின்றத பொறுத்து கரெக்டாக அதுக்கு தேவையானது மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த பயிருக்கு கொடுக்கறது தான் துல்லிய வேளாண்மை. அதுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்களை வந்து ஊற்றி நிறைய டெவலப் பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ஒரு பகுதி தான் ட்ரோன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ துல்லிய வேளாண்மைன்றது வந்து விவசாயியோட மூலனா விவசாயியோட உடம்பு வந்து இந்த ட்ரோன்னு நம்ம எடுத்துக்கலாம். ட்ரோன்ஸ் பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயிரோட வளர்ச்சி அப்புறம் பூச்சி தாக்குதல் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு ட்ரோன்ஸில் பல விதமான சென்சார்கள் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த ட்ரோன்ஸை பொதுவாக எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ரெண்டு வேலை செய்யறதுக்கு, ஒன்று மேப்பிங், இன்னொன்று கிராப் டெஸ்டிங். மேப்பிங்னா என்னென்னா, ஒன்றுமே இல்லை, படம் அறியுது, அதான் மேப்பிங். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம ட்ரோன்ஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ட்ரோன்ஸ் வந்து நம்ம இப்போ லேண்டு ஃபீல்டு எடுத்துக்கிறோம். ஃபீல்டை சுற்றி நம்ம யூஸ் பண்ணுற ட்ரோன்ஸுக்கு வந்து தனியாக ஒரு எக்யூப்மெண்ட் கொடுத்துருவாங்க, மொபைல் ஃபோன் மாரி. இல்லை மொபைலும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை டேப்லெட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். அதில் வந்து அந்த ட்ரோன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு தான் போகணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க வந்து ஒரு மார்க்கிங் சிஸ்டம் வச்சுருப்பாங்க, இங்கெல்லாம் மார்க் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து இப்போ ட்ரோனை வந்து நம்ம கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணி நீ இந்த வழியில் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ வந்து நம்ம ஒரு காலேஜ் போகிறோம், ஸ்கூல் போகிறோம்னா நம்மளுக்கு ஒரு ரூட் இருக்கும்ல, டெய்லியும் போகிற ரூட், இந்த வழியில் நீ இப்படி போய் இங்கே திரும்புவ. அதுமாரி நம்ம ட்ரோன்ஸ்க்கும் கரெக்டாக கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணி செயற்கை அறிவு மூலமாக அது வந்து இந்த வழியில் தான் போகணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இப்படி போய் இந்த நீ இப்போ திரும்பணும், இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகணும், இந்த இடத்துல நிற்கணும், அது எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி வைப்பாங்க. பொதுவாக இது எது மூலமாக பண்ணுவாங்கன்னா, ஒன்று ஜிபிஎஸ்னு ஒன்று ரேடர். ஜிபிஎஸ் எதுக்குன்னா, கரெக்டாக இது எந்த இடத்துல போகுது அதை பற்றி தெரிஞ்சதுக்கு ஜிபிஎஸ். ரெண்டாவது ரேடர், இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்குது, அப்போ நடுவில் முன்னாடி ஏதாவது வந்து ஒரு தடுப்பு, ஏதாவது ஒரு தடுப்பு வருது, ஒரு அப்ஸ்டாக்கர் அது வருதுன்னா அது அந்த இடத்துல நின்று டக்குன்னு திரும்பி போகிறது. இதுக்கெல்லாம் பல விதமான சென்சார்ஸ் வந்து அதில் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவதாக பக்கத்துனா கிராப் டெஸ்டிங். கிராப் டெஸ்டிங்னா போய் பூச்சி மருந்தடிக்கு தான் கிராப் டெஸ்டிங். இது வந்து எப்படி பண்ணுறதுனா, அந்த மேப்பிங் வச்சு தான் கரெக்டாக. இப்போ வந்து நார்மலாக இப்போ ஃபார்மர் இருக்கிறாருன்னா அவர் எல்லா இடத்துக்கும் போய் சில இப்போ சோள கொள்ளைக்காடு அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம், ரொம்ப உயரமாக வரைஞ்சிச்சுன்னா அங்கே போய் கரெக்டாக நம்மளால் உள்ளே கூட போக முடியாது. அந்த டைமில் நீ எத்தனை போய் பூச்சிக்கொல்லி அடிக்கணும், அதுமாரி இருக்கிற இடத்துலலாம் வந்து பூச்சிக்கொல்லி அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம ட்ரோன் யூஸ் பண்ணி எங்கே வேணால் போகலாம், எப்படி வேணால் போகலாம். அதுக்கு தான் மேக்ஸிமம் இந்த ட்ரோன்ஸ், மேக்ஸிமம் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட் அப்ளிகேஷன்ஸ் தான் இந்த ட்ரோன் வந்து வேர்ல்டு வைடாக ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விதமான அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸில் நம்ம வந்து ஃபெர்டிலைசருங்க ஒரு டேங்க் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் நம்மளுக்கு தேவையான அளவில் ஃபெர்டிலைசர்ஸ் மற்றும் பெஸ்டிசைட்ஸ், அதாவது உரமும் மற்றும் பூச்சிக்கொல்லியும் தேவையான அளவுக்கு நம்ம ப்ரொபோஷனில் சேர்த்துட்டு அதை லோட் பண்ணி கரெக்டாக நம்ம இது பண்ணால் அது தேவையான இடத்து போய் கரெக்டாக வந்து ஸ்டோர் பண்ணிடணும். மூணாவது, இந்த ட்ரோன்ஸில் எதுக்கு பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி தாக்கிச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. பூச்சி தாக்கிச்சுன்றது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இன்ஃப்ராரெட்ஸ் ரேஸ் யூஸ் பண்ணி. இன்ஃப்ராரெட்னால் ஒன்றும் இல்லை, அகசிவப்பு கதிர்கள். இதை பயன்படுத்தி அந்த பயிரோட தட்பவெப்பநிலை வந்து மாறிச்சுன்னா இது வந்து பூச்சி தாக்கப்பட்டிருக்கு, இது வந்து கரெக்டாக ஒரு ஹெல்த்தி கண்டிஷனில் இருக்க பிளான்ட், இதுக்கும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த இடத்துல இருக்க சாயில் எப்படி இருக்குது, இதில் நியூட்ரிஷன் கண்டிஷன் எப்படி இருக்குது, இந்த இடத்துக்கு இவ்வளோ ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும், இந்த கிராப்புக்கு இவ்வளோ தேவை, இதுதான் ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர். அதாச்சும் உனக்கு இவ்வளோ தான் அப்படின்றது கொடுக்குறது தான்
உதாரணத்துக்கு ரெண்டு பேர் எடுத்துப்போம், ஒருத்தவங்க கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்காங்க, இன்னொருத்தவங்க ஒல்லியாக இருக்காங்க. ஒல்லியாக இருக்கவங்க கம்மியாக சாப்பிட்றாங்க, அதிகமாக சாப்பிட்றாங்க, அதான். ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ தேவை அப்படின்றது தான். இப்போ குண்டாக இருக்கவங்க வந்து எனக்கு அதிகமாக வேணும்னு கேட்பாங்க, ஒல்லியாக இருக்கவங்க வந்து எனக்கு கம்மியாக இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து அக்ரிகல்ச்சரில் எப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒன்றா கொடுக்குறோம், அதை வந்து கரெக்டாக இதுக்கு இவ்வளோ தான் தேவைன்னு கொடுக்குது தான் ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர். அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி தான் ட்ரோன். இந்த ட்ரோன் டெக்னாலஜி நம்ம ஃபார்மில் செட்டப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் தேவைப்படுது. அதில் முதல்ல ஃபார்ம் எக்ஸ்பர்டைஸ் தேவை, அப்புறம் ப்ரோக்ராமிங் எக்ஸ்பர்டைஸ் தேவை, அப்புறம் ட்ரோன் எக்யூப்மெண்ட்டும் வேணும். ஃபார்மிங் எக்ஸ்பர்டைஸ்னால் இந்த இதை வந்து ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர் படித்து நிறைய ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருப்பாங்க, அவங்களால தான் இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ண முடியும். நார்மலான ஒரு லேமேன், அதாவது படிப்பறிவு இல்லாத, இதில் அவ்வளோ அனுபவம் இல்லாதவர்களால் இது செய்யவே முடியாது. அதுக்காக அவங்க எல்லோரையும் நம்ம நாடி தான் இதெல்லாம் பண்ணி ஆகணும். அதுக்காக இதுக்கு வந்து நம்மளுக்கு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி நம்ம கடைசி வீடியோவில் பார்க்கலாம். துல்லிய வேளாண்மையில் இந்த ஆளில்லா விமானங்களோட நன்மைகள். ஃபஸ்ட்டு என்னென்னா இரிகேஷன் எக்யூப்மெண்ட் மானிட்டரிங். இரிகேஷன் எக்யூப்மெண்ட் மானிட்டரிங்னா ஒன்றும் இல்லை, அதாச்சும் நீர் பாய்ச்சலுக்கு இதோட நன்மைகள். நீர் பாய்ச்சல்னால் இப்போ வந்து நான் வந்து சொல்கிறது வந்து சாதா வாய்க்கால்லாம் இல்லை, அதாச்சும் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம், அதாவது சொட்டு நீர் பாசனம். இது வந்து நம்ம சின்ன சின்ன ஃபார்மர்ஸ்லாம் வந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இப்போ பெரிய ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் 60 ஏக்கர் அப்படி வச்சுருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். இந்த எந்த இடத்துல தண்ணி தேவைன்னு தெரியாது. அவங்களே இந்த ட்ரோனை பார்க்க விட்டு கரெக்டாக போய் அது டெம்பரேச்சர் இன்ஃப்ராரெட் ரேஸ் யூஸ் பண்ணி, அதாவது அகச்சிவப்பு கதிர்களை யூஸ் பண்ணி இந்த இடம் காஞ்சி போயிருக்கு, இந்த இடம் இந்த இடத்துக்கு இப்போ நீர் தேவை, அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நம்ம மொபைல் நம்ம ஆண்ட்ராய்ட் டிவைசஸ் அதுக்கெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக இந்த இடத்து அந்த இடத்துக்கு மட்டும் தேவையான நாசல் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக நம்ம இரிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரெண்டாவது இதில் நன்மைகள் என்னென்னு பார்த்தோன்னா வீடு டிடெக்ஷன், வீடு ஐடென்டிஃபிகேஷன் என்னென்னா அதாச்சும் கலையை கண்டுபிடிக்கிறது. இதுக்கு வந்து இந்த ட்ரோன்ஸை வந்து நம்ம ஒரு விவசாயம் மாரி திங்க் பண்ணுறதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி இது கரெக்டாக வந்து இது வீடா இது பிளான்ட்டா, அதாவது ஒரு ஃபார்மர் மாரி இந்த ட்ரோன் திங்க் பண்ணுற அளவுக்கு அதில் சென்சார் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பார்த்தோன்னே இது வீடுன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக எடுத்துன்னு போய் ஹெர்பிசைடு இது பண்ணும், அதாச்சும் கலைக்குள்ளேயே கரெக்டாக அந்த அந்த செடிக்கு மட்டும் அடிச்சுட்டு வரும். இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். மூணாவதாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து உரம் போடுறோம். இப்போ அந்த ஒரு நிலம் எடுத்துக்கணும்னா அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து ஈக்குவலாக வந்து நியூட்ரியன்ஸ் இருக்காது. நியூட்ரியன்ஸ்னால் அந்த சத்துக்கள் ஒரே ஈக்குவலாக இருக்காது. ஒரு சில இடத்துல ஒரு இடத்துல நைட்ரோஜன் அதிகமாக இருக்கும், இன்னொரு இடத்துல கார்பன் அதிகமாக இருக்கும். அது அதை வந்து கரெக்டாக இப்போ நைட்ரோஜன் யூரியா சப்போஸ் இப்போ ஃபில் பண்ணி நம்ம அடிக்கிறோம்னா யூரியா எந்த இடத்துல கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல வந்து இது எக்ஸ்ட்ரா டோசேஜ் கொடுத்துட்டு எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி குறையும். இதெல்லாம் நம்மளுக்கு ஃபெர்டிலிட்டி அமௌண்ட் குறையும், நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஹெல்த் அசஸ்மெண்ட், அதாவது பயிரோட நிலை எப்படி இருக்குன்றது தான் ஹெல்த் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ அது வந்து பூச்சி தாக்கப்பட்டிருக்கா இல்லைனா வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, அது எல்லாத்தையும் வந்து முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் டிடெக்ஷன் யூஸ் பண்ணி இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணி அதோட டெம்பரேச்சர் வேரியேஷன் வச்சு இந்த இடத்துல இதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் இந்த ட்ரோன் டெக்னாலஜியோட அட்வான்டேஜஸை பற்றி பார்த்தோம். இப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன லிமிட்டேஷன்னா, ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் அண்ட் ஃபெடரல் லாஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து ட்ரோன் பறக்க வர்றோம்னா அதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அப்படி லைசன்ஸ் வாங்கக்கூடாதுனா அந்த ட்ரோனோட வெயிட் 256 கிராமுக்கு கீழே இருக்கணும். எனக்கு சரியாக வெயிட் தெரியல, ஆனால் இதுதான் நினைக்கிறேன். 256 கிராமுக்கு மேலே இருக்குது எந்த ட்ரோனை நீங்கள் பறக்க விட்டாலும் அதுக்கு லைசன்ஸ் வாங்கி ஆகணும். மேக்ஸிமம் எல்லா அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸுமே இதுக்கு மேலே தான் இருக்கும், ஏன்னா அது ஃபெட்ரலைஸ்ட் ரேங்க், அது எல்லாம் தூக்கி போகிறது அது 10 கிலோ கூட இருக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கணும், இதுக்கு நிறைய செலவும் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹை பிரின்சிபல் காஸ்ட். இதை சாதாரண இப்போ நம்ம விவசாயிங்க ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சுக்கிறது, சிறிய விவசாயிகளை இது கண்டிப்பாக பண்ணவே முடியாது. இது பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹை பிரின்சிபல் காஸ்ட், ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சே ஆகும். இது வந்து பெரிய பெரிய ஃபார்ம்ஸ் வச்சுருக்கவங்க அவங்களால தான் கண்டிப்பாக பண்ண முடியும். அட்லீஸ்ட் 100 ஏக்கர் 200 ஏக்கர் அவங்களுக்கு தான் இது தேவையும் போகணும். இது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இது இன்னும் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் 10 வருஷத்துக்கு மேலே ஆகும், அது கண்டிப்பாக இன்னும் 10 வருஷமாச்சும் ஆகும். ஆனால் ஹை பிரின்சிபல் காஸ்ட், நீங்கள் இது போடணுன்னா நிறைய செலவு பண்ணணும். மூணாவது நம்மளுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் நிறைய தேவைப்படும். அந்த சென்சார்ஸ் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பர்ட்ஸ் தேவை. சாதாரண ஒரு படித்த அந்த ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சரை கரைச்சி குடித்தவங்களால் மட்டும்தான் இது கரெக்டாக இந்த இது இந்த லேண்டு இப்படி நிறைய காசு
தேவைப்படுறதுனால இந்த ட்ரோன் டெக்னாலஜின்றது சிறிய விவசாயிகள் மேக்ஸிமம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பணக்கார விவசாயின்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். அவங்களே இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டுறாங்க. இது வந்து மேக்ஸிமம் ஃபாரின் கண்ட்ரிஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளே யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும். இருந்தாலும் இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டுனா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அவள்தான் மை டியர் ஃபார்மர்ஸ். இந்த வீடியோ முடிஞ்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உழுவோம், உயர்வோம்.